சில இடங்கள்ல இருக்க இந்த மாதிரி தேன் கூட்டுல கீழ இருந்து பெரிய பெரிய எறும்பு இந்த ஓட்ட வழியா உள்ள போய் இந்த தேனி கூட்டத்துக்கு தீங்கு விளைவிக்கும். இதனால இந்த தேனி கூட்டமே இந்த பெட்டியோட்டு வேற இடத்துக்கு போயிரும். அதனால இந்த எறும்பு கிட்ட இருந்து இந்த தேன் கூட எப்படி பாதுகாக்கிறதுன்னு ஒரு சின்ன மெத்தட் மூலமா பாத்துரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து அதோட அடிப்பகுதியில 3/4 இன்ச் உயரத்துக்கு தனியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ண இதோட நடுப்பகுதியில சின்னதா கம்பிய சூடு பண்ணி ஓட்ட போட்டுக்கோங்க. அதாவது இந்த கம்பி இந்த மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கணும். அடுத்தது அந்த ஓட்டையில இருந்து அந்த முனவரை ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிருங்க. அடுத்ததா பெட்டி இருக்க இந்த கீழ்பகுதியில கட் பண்ணி வச்சிருக்க அந்த பகுதியை மாட்டிருங்க. அடுத்ததா கட் பண்ணிருக்க இந்த பகுதியை இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக்கை ஹீட் பண்ணி ஒட்டிருங்க. இந்த க்ளூ ஸ்டிக் பாத்தீங்கன்னா கடையிலயும் கிடைக்கும், ஆன்லைன்லயும் ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும். அடுத்ததா அந்த பிளாஸ்டிக்கோட கொஞ்சம் உயரமா இந்த கம்பியில க்ளூ ஸ்டிக்கை ஒட்டிருங்க. இப்போ இதுல மாட்டின மாதிரி மற்ற 3 கால்லையும் மாட்டி க்ளூ ஸ்டிக்கை வச்சு ஒட்டிருங்க. இப்போ இதுல மாட்டின மாதிரியே மற்ற 3 கால்லையும் சூப்பரா மாட்டியாச்சு. இப்போ இதுல 1/4 அளவுக்கு தண்ணி ஊத்திடலாம். இனி எறும்பு கீழ இருந்து மேல வந்தாலும் இந்த தண்ணியை தாண்டி வந்துகிடாது. அதே மாதிரி இதுல ஊத்திருக்க தண்ணியை விட உயரமா இந்த கம்பி மேல க்ளூ ஸ்டிக் ஒட்டிருக்கனால இதுல ஊத்திருக்க தண்ணியினால இந்த கம்பி துரு பிடிக்காது. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கம்பி மட்டும் தேன் பெட்டியை தாங்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த கம்பியோட அடிப்பகுதியில சின்னதா ஒரு தொட்டி கட்டி அதுல தண்ணி ஊத்தியும் எறும்பிடமிருந்து தேன் பெட்டியை பாதுகாக்கலாம். தேன் கூட்டுக்கு பிரச்சனை ஏற்படுத மாதிரி இருந்தா மட்டும் இந்த மெத்தட் பண்ணுங்க, மற்றபடி இந்த மெத்தட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி எறும்பு வராம இருக்கிறதுக்கு இந்த கம்பியில கிரீஸும் தடவலாம், அல்லது கம்பியை சுத்தி மஞ்சளும் போடலாம். ஆனா இது கொஞ்சம் செலவு ஏற்படுத்தும். அதனால தண்ணி ஊத்துற மெத்தட் தான் எளிமையானது.